திரு ஜி கே நாகராஜ், இந்த ஆட்சி நம்ம வந்து மோடி 3.0 அப்படின்னு சொல்லணுமா, என்டிஏ சர்க்கார்னு சொல்லணுமா, எது சரியான சொல்லாடலாக இருக்கும், எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? இதை நீங்கள் என்டிஏ சர்க்கார்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே பாரத பிரதமர் சொன்ன வார்த்தை, தேர்தலுக்கு முன்னதாக சொன்ன வார்த்தை, கடந்த 50-60 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை, மிக மோசமான பல்வேறு வளர்ச்சி பணிகள் தடைபட்டு நின்றன, நாங்கள் அதை தடையெல்லாம் தாண்டி தடையெல்லாம் தகர்த்து எறிந்திருக்கிறோம், இப்பொழுது அதற்கான அடித்தளத்தை அமர்த்திருக்கின்றோம், அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் அஸ்திவாரத்திலிருந்து நாங்கள் மிகப்பெரிய கட்டிடத்தை எழுப்புவோம், அதற்கான பணிகளை தூக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் 2வது முறையாக சொல்லப்போனால் வரலாற்றில் நேரு கருத்துப்படியாக 2வது முறையாக பல்வேறு தடைகளையும் தாண்டி, நீங்கள் அது காங்கிரஸ் செய்த பிரச்சாரம் உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு அது எந்த லெவலில் கீழே போனாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல், பொருளாதாரம் பற்றி கவலைப்படாமல் அனைத்தையும் இலவசமாக அள்ளி வழங்கினார்கள், மனம் வந்தபடி பேசினார்கள், 1 லட்சம் விவசாயிகள் கடன் தள்ளுபடி, கடன் கல்வி கடன் ரத்து, எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள், அதற்கு திராவிட மாடலை உதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டார்கள். இப்படியெல்லாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய என்டிஏ கூட்டணி மீண்டும் ஏறக்குறைய 292 இடங்களிலே வந்திருக்கிறது என்றால், இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை பரப்புரைகளே ஒரு சவால் அப்படிங்கிறீங்களா? பல சவால்களை கடந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களே, நீங்க சொல்லக்கூடிய வஞ்சகமும். ஆமாங்க, பொய்யும் இல்லை, இருந்தாலும் கூட இதையெல்லாம் 60 ஆண்டுகளுக்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக கையில் எடுத்தார்களோ அதையே மீண்டும் எடுத்தார்கள், சாதியை கையில் எடுத்தார்கள், அதே போல பல்வேறு விஷயங்கள் சொல்ல போனால் நீங்கள் மீண்டும் நாங்கள் ஜாதி கணக்கு எடுப்போம்னு சொன்னாங்க, எதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லையோ அதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள், பற்றாக்குறைக்கு இலவசமாக நாங்கள் இதையெல்லாம் தருவோம் என்று சொன்னார்கள். அதுதான் யூபி போன்ற இடங்களில் அந்த ஓட்டு வாக்கு வங்கி கணிசமாக மாறுவதற்கு காரணம், ஏன்னா நாங்கள் வந்து டகாடக் நாங்கள் இலவசமாக கொடுப்போம் ராகுல் சொன்னார். அந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் கியூல நிக்கிற அளவுக்கு வெற்றி பெற்ற பின்பு எந்த ஆட்சி அமைந்தது கூட தெரியாமல் ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டாரு போய் கியூல நிக்கிறாங்க மக்கள், 1 லட்சம் கொடுப்பார் என்று. அந்த அளவுக்கு மக்களை ஒரு பொய் பரப்புரை மூலமாக மக்களை நம்ப வைத்து அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் அங்கே பாஜகவுடைய 40 இடங்களை தோக்கடித்திருக்காங்க. அது பல்வேறு எங்களுடைய காரணங்கள் இருந்தாலும் கூட இதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து இன்றைக்கு அருமையான ஒரு சூழ்நிலையில நாங்கள் ஆட்சியை அமைத்திருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது மீண்டும் நெருக்கடியான ஒரு நிலை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது எளிதா அதை கையாண்டுறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? நிச்சயமா இது நெருக்கடியாகவே தோணல. இது நீங்க அவங்க தலைவர்கள் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசுகின்ற பேச்சாகட்டும், நிதிஷ்குமார் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பேச்சாகட்டும், அந்த உறுதியாகட்டும், நிச்சயமா அவர்கள் வந்து ஒரு இந்தியாவிற்கு செய்ய வேண்டும், வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என பல தலைவர்கள் பவன் கல்யாண் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் வரலாற்றை சுட்டிக்காட்ட விரும்புறேன், வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைந்த போதும் அப்போது கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த தலைவர்கள் முதல் நாளில் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நினைவூட்டலாம். எனவே இது அரசியலில் இது எல்லாமே இருக்கக்கூடியது தான். அவருடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு சொல்கிறார், நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பில் தொடங்கி எல்லாமே கேட்குறாரு, இங்கே இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறதுல உறுதியாக இருக்க அரசு சந்திரபாபு நாயுடு, நீங்கள் அதில் வேறு நிலைப்பாடுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் இந்த சின்ன சின்ன முரண்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் நாங்கள் இயல்பாக ஒன்றாக நடக்க முடியும் அவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றீங்க. முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு பீட்டர், ஒரு கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கூட, கூட்டணி எதிர்பார்க்க வேண்டிய ஆட்சியாக இருந்தாலும் கூட, ரெண்டு விஷயங்கள் சொல்றேன். எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க திரு நாகராஜ். ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுறேன், அதாவது வாஜ்பாய் அவர்கள் மிகவும் நல்லவர், நரேந்திர மோடி அவர்கள் நல்லவரும் கூட வல்லவரும் கூட, ரெண்டும் தெளிவாக ஒருங்கிணைந்தவர். அதனாலதான் இந்த 2 ஆண்டு காலம் 2 முறை மிகச்சிறப்பாக ஆட்சியை கொண்டு செல்ல முடிந்தது. உலக தலைவர்கள் மத்தியில் ஒருங்கிணைக்கின்ற, உலக தலைவர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு தலைவராக உருவாக்க முடிந்தது. அதனால இதெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக ஒரு வார்த்தையில நீங்க சொல்லிட்டீங்க, அதை தொடர்ந்து செய்வார், அதை பத்தி விவாதிக்கலாம். ஒரு வல்லமை பொருந்திய பிரதமராகவும் இருக்கிறார், நல்லவர் மட்டுமல்ல திரு பீட்டர், அதனால 5 ஆண்டுகள்லாம் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்ன்றாரு திரு நாகராஜ்.
இல்ல, அதாவது இந்த இந்த பிரசன்ட் டிஸ்பென்சேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேஜரான டிஃபரன்ஸ் எதுவும் என்னால் இப்போ பார்க்க முடியல. அதை சுருங்க சொல்ல போனால் வந்து புதிய முந்தையில் பழைய கல் என்று சொல்வார். அதாவது ஒரு கேபினட்டினுடைய ஃபங்க்ஷனிங் வந்து என்டையர் கேபினட் அமைச்சர்களை சார்ந்ததாக இருந்தாலும் கூட அந்த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி நம்முடைய இந்தியன் கேபினட் வந்து அந்த கீ கமிட்டிஸ் ஆஃப் த கேபினட். அந்த கீ கமிட்டிஸ் ஆஃப் த கேபினட்ங்கிறது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கேபினட் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் ஃபாரின் அஃபேர்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த கமிட்டிகள் தான் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்டுடைய மேஜர் பாலிசி டெசிஷன் எடுக்க வேண்டிய கமிட்டி இந்த கமிட்டி தான். இதில் வந்து யார் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் அந்த அரசாங்கம் யாரால் ஆளப்படுகிறது என்பதை வந்து நமக்கு வந்து சொல்லும். இன்னைக்கு இருக்கிற இந்த இந்த அந்த அந்த பெக்கிங் ஆர்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த நம்முடைய அவருடைய நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் பழைய இராணுவ அமைச்சர், நம்முடைய உள்துறை அமைச்சர், இப்பொழுது வந்து ஜேபி நட்டா, நிர்மலா சீதாராமன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெய்சங்கர், இவர்களோடு இது நின்றுடும். இதில் வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கோ இல்லை நிதிஷ்குமாருக்கோ இல்லை இங்கே உதிரி கட்சிகள் யாருக்குமே இதில் வந்து பிரதிநிதித்துவம் இல்லை. அதில் இன்னும் ஒன்றும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரெய்சினா ஹில்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் என்று பெயர், அதாவது நார்த் அண்ட் சவுத் பிளாக் ஆஃப் தி செக்ரட்டேரியட். அதில் இருக்கிற அமைச்சகங்கள் தான் ஒரு கேந்திரமான அமைச்சகங்கள். அந்த அமைச்சகங்களில் எதுவுமே வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். அதாவது பிரதம அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சரோ, நிதித்துறை அமைச்சரோ, ராணுவ அமைச்சரோ, வெளியுறவுத்துறை அமைச்சரோ, இதுல வந்து கல்வி கலாச்சாரம் அது மாதிரி வந்து ஐஎன்பி இதை போன்ற ஒரு அரசாங்கத்தினுடைய இன்றியமையாத முக்கியமான அமைச்சரவைகளை கேட்கக்கூடாது. அது வந்து சந்திரபாபு நாயுடு வந்து சபாநாயகர் கேட்டார், எனக்கு வந்து பழைய அமைச்சரவையில் வாஜ்பாய் கொடுத்தார், அது நண்பர் நல்லா சொல்லிட்டார் நாராயணன், இது வந்து வாஜ்பாய் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஆகவே இதில் நம்ம எந்த விதமான பெரிய ஒரு மாற்றங்கள் ஒரு அணுகுமுறையில் மாற்றம் வந்துடும் நம்ம எதிர்பார்க்கல. இதில் என்ன வந்து முக்கியமான மாற்றம் இந்த இடம் வரப்போகுதுன்னா நாடாளுமன்றத்திற்குள்ள இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய எண்ணிக்கை, அதுதான் இந்த மோடியினுடைய மூன்றாவது டிஸ்பென்சேஷன், மோடி 03 என்று சொல்வோமே, இதை வந்து நிர்ணய நடவடிக்கைகளை தட்டி கேட்டு இவர்கள் வழிதவறி போனால் அவர்களை தடுத்து நிறுத்தி மீண்டும் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அவர்களை செயல்பட வைப்பதற்கான சக்தி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா கூட்டணியினுடைய எண்களில் தான் இருக்கிறதே ஒழிய இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிற இந்த 2-3 கட்சிகளிடம் இல்லை. இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லா சொன்னீங்க, இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து காலை பிடிக்கிறாரு, காலை பிடிக்கிறவர் ஒரு வருஷத்துல கழுத்தை பிடிப்பார் நிச்சயமா, ஏன்னா கடந்த காலத்தில் பிடித்தவர் தான். சந்திரபாபு நாயுடும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர், இவரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர். ஆகவே இவர்கள் இரண்டு பேருக்கு இருக்கிற நெருக்கடிகள் எப்படி வரப்போகிறது? ரெண்டாவது, பாஜக கூட்டணி கட்டாயத்தினால் தன்னுடைய புள்ளிகளை மாற்றி தன்னுடைய புள்ளிகளை மாற்றிக் கொள்ளுமா என்பதை போல திரு நாகராஜ் அதான் குறிப்பிட்டார், எனக்கு சந்தேகம். மோடி அப்படிங்கிறாரு, வாஜ்பாய் அவர்கள் போல அல்ல, மோடி அவர்கள் வல்லமை பொருந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறார். வல்லமை பொருந்தியவருங்கிறதுக்கு வந்து இல்ல, அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு இவ்வளவு மெஜாரிட்டியா அந்த தொகுதியில கீழே போயிடுச்சு.